அடுத்து நாம் பார்க்கறது வந்து டாக் த்ரீ. டாக் த்ரீல கொஸ்டின் நம்பர் டென்த், நத்திங் மச் டேஷ் வென் ஐ காட் டு த மீட்டிங். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கிராமர் வந்து டாக் த்ரீல பார்த்துருக்கோம். இதுல வந்து காட் இங்க ஒரு ஆப்ஷன், இது வந்து இந்த இண்டஸ்ட்ல ஒரு ஒரு செயல். அப்போ நான் மீட்டிங் போறதுக்கு முதல்ல நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இங்கத்துல இதுதான் ஆக்ஷன் ஒன்னு, இது வந்து ஆக்ஷன் டூ. மீட்டிங் போனது அப்புறம் தான் சம்திங் ஹேப்பன்ட் ஆர் நத்திங் ஹேப்பன்ட், இதை வந்து ஆக்ஷன் ஒன்ல வரக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஹேர் போட்டு தேர்ட் ஃபார்ம் எழுது. ஸோ ஹேர் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இங்க ஹேப்பனுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து ஹேப்பன்ட், ஹியர் யார் மீட்டிங் ஹேப்பன். ஸோ வென் யூ ஃபைண்ட் ரெண்டு ஆக்ஷன்ல வர்றப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு ஹேர் போட்டு தேர்ட் ஃபார்ம் எழுதணும். அண்ட் இட் இஸ் ரெஃபர்ஸ் டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது நம்ம என்னன்னு சொல்லணும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹேர் போட்டிருந்தா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஹேர் மீன்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். தென் சயின்டிஸ்ட் ப்ரிடிக்ட் தட் இன் 2050 மேன் டேஷ் ஆன் மார்ஸ். கண்டிப்பாக மார்ஸுக்கு வந்து 2050 போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து ஷியராக சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபியூச்சரில் பாஸ்ட் பாஸ்ட் ஆர் பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் வேண்டா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இப்போ ஃபியூச்சருக்கு நம்ம என்ன போடுவோம், பில் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் வீக் இந்நேரம் மேரேஜ் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றப்போ நெக்ஸ்ட் வீக் நேரம் நான் முடிச்சிருப்பேன், என்னுடைய ஒர்க்கை முடிச்சிருப்பேன். ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க் நெக்ஸ்ட் வீக் பை நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் இந்நேரம் நான் முடிச்சிருப்பேன். ஸோ சொல்றது ஃபியூச்சர் டென்ஸ், அதுல வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து சொல்றோம். முடிச்சிருப்பேன் அப்படிங்கிறப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வரக்கூடியது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், வில் பிளஸ் ஹாவ் பிளஸ் லேண்டட், காலடி வைத்திருப்பார்கள். மார்ச்ல அவங்க வந்து 2050 அவங்க வந்து காலடி வைத்திருப்பார்கள். ஃபியூச்சர்ல வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து இங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றது, இஸ் சம்மன் இஸ் வாட்சிங் அவர் கான்வர்சேஷன். அமைதியாவே சத்தம் போடாத ஒருத்தர் யாரோ வந்து நம்மளுடைய கான்வர்சேஷன் நம்ம பேசுறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு கண்டினியூஸ் ஆக்சன். அப்போ இந்த இடத்துல பாஸ்டன்ஸ்க்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஸோ தட் பியூர்லி ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கணும், லிசனிங். ஸோ சம்மன் இஸ் லிசனிங் அவர் கான்வர்சேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேல கொஸ்டின் நம்பர் கே, த பிளேன் டேக் ஆஃப் இன் ஏ ஃபியூ மினிட்ஸ். இந்த ஆஃப் அப்படின்னா புறப்படுதல், பிளேன் வந்து டேக் ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னு. இதில் வந்து ஜஸ்ட்டு த பிளேன் வில் டேக் ஆஃப், எடுக்க போகிறாங்க அப்படின்னு, ஃபியூ மினிட்ஸில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் டேக் ஆஃப் அப்படின்னு எழுதுறோம். Then next one, they dash about me when I interrupted the conversation. அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ நான் இடையில போனேன். அப்போ அவங்க என்னை பற்றி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த செயல் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. அவங்க ஒரு கான்வர்சேஷன் என்னை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, நான் இடையில போகிறப்போ அதை நான் வந்து கேட்டேன். கேட்டேன்னு இல்லை, அதை பேசுனது வந்து நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இந்த டே வரப்போ இந்த இடத்துல என்ன ஒரு ஆர் வரும், சிங்கிளாக இருந்தால் ஈட் எடுப்போம், ப்ளூரலாக இருக்கணும்னா சிங்கிளாக இருந்தால் ஈட் ப்ளஸ் ஐஎன்ஜி, ப்ளூரல் மீன்ஸ் ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐஎன்ஜி இருந்த மாதிரி இருக்கணும், இங்கே டாக்கிங். ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் மீ வென் ஐ தே வேர் வரும் இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல என்ன தெரிஞ்சு பாஸ்டன்ஸ் இருக்கு. So, since it is past tense, they are writing that. So, they were talking about me when I interrupted the conversation. Then, Justin and his parents. Justin and அவங்களோட parents dash in an apartment. Now. Now, அப்படின்னா என்னது? Present tense. Now means present tense. அப்போ இந்த இடத்துல என்னதுனா Justin இங்க now present tense. இந்த இடத்துல என்ன எழுதணும், கண்டினியூஸ் ஃபார்ம் எழுதணும்.
Now வந்தவே நம்ம மோஸ்ட்லி வந்து present continuous form-ல யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஆர் லிவிங் என்ன ப்ளூரல். இங்க வந்து இது பேரண்ட்ஸ் நெஸ்டிங் அப்படிங்கிறப்போ இது ரெஃபர்ஸ் டு ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வர்றப்போ யூஸிங் ஆர் லிவிங்.